श्रीमद्वेदान्तरामानुज इति कृपया रङ्गिणिन्नस्तभारम् तत्सम्प्राप्ताहमां तद्वदयमनुघनं चुट्टतापोन्नमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वत्सं श्रीवराहं यदि वरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनिन्दकृपात्तबोधं तत्पादयत्मसरसीरितभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मगतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते बाष्यहाराजमहादेशिकाय नमः श्रीमते वगुडभूषणमहादेशिकाय नमः श्रीरङ्गनायिकी नमः श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादिकाभ्यां नमः श्रीतरङ्गमगनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः இந்த பாதுகா ஆஸ்திகாலுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். இப்போ சுவாமி தேசிகனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே அவர் ஒரு ராத்திரிலே ஒரு யாமத்திலே பண்ணப்பட்டதான ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்று பர்யந்தம் 30வது பத்ததியான சித்திர பத்ததி சம்பூர்ணமாச்சு. சித்திரபத்தியிலே சுவாமி வந்து தன்னுடைய சம்ஸ்கிருத மேதாவிலாசம் அந்த மாதிரி ஸ்லோகங்களை சுவாமி தேசிகன் போல இருக்கிறவா மட்டும்தான் எழுத முடியும். சாட்சாத் திருவேங்கமலையாருடைய எழுத்துக்களாகவே இந்த பாதுகா சகஸ்ரமானது நமக்கு வந்து பிராப்தமாயிருக்கு. அதில் சித்திரபத்தியிலே நிறையா வியாக்கரண ரீதியும் சாகித்யத்தினுடைய ஞானத்தையும் சுவாமி தேசிகனுடைய அந்த பரிமளத்தையும் அதில் பார்த்தோம். ஒவ்வொரு விதமான வியாக்கரண விஷயமும் சாகித்ய விஷயமும் அதில் நிறைய அடங்கியிருக்கு. இந்த ரீதியிலே ஸ்லோகம் பண்ணலாம், எந்தெந்த ரீதியிலே ஸ்லோகங்கள் வந்து அனுகிரகம் பண்ணலாம் அப்படிலாம் சுவாமி யோஜனை பண்ணி நமக்கெல்லாம் அந்த பாதுகையினுடைய பிரபாவத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கார். இதில் கோமூத்ரிகா பந்தம் அப்படின்னு ஒரு சாகித்ய விஷயம், வியாகரணம் அதாவது சம்ஸ்கிருத இலக்கணம் மாறாமலும் அதே சாகித்யத்தினுடைய அந்த பிழை இல்லாமலும் அற்புதமாக சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்லோகம் கொடுத்துருக்கார். ஒரு அஞ்சாறு ஸ்லோகங்கள் மட்டும் இது மாதிரி விஷயங்கள், அற்புதமான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகத்தில் உள்ள விஷயம் என்ன, அர்த்தம் இல்லை, எப்படி இந்த ஸ்லோகத்தை சுவாமி எழுதியிருக்கார், எப்படி இதை வாசிக்கணும், அந்த ரீதியிலே மட்டும் நம்ம இப்போ வந்து சில ஸ்லோகங்களை மட்டும் பார்க்க போகிறோம். சித்திரபத்தியிலே ஸ்லோகம் நம்பர் 913 இந்த ஸ்லோகமானது ஒரு சித்திரம் போட்டு விளக்கக்கூடிய ஸ்லோகம். கோமூத்ரிகா பந்தம்னு பேர். சுராசுராச்சித அதன்யா துங்க மங்கள பாலிகா சராச்சராஸ்தித அமான்யா ரங்கபுங்கவ பாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய முதல் வரி இருக்கு. ரெண்டாவது வரியில் சரா சராஸ்ருதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்னு ரெண்டாவது வரி. இப்போ இந்த ஸ்லோகத்தை முதல் வரி ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிட்டு ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கணும் அதில். அதே மாதிரி ரெண்டாவது வரிக்கு சரா சராசி ச ஒரு கட்டத்துலையும் ரா ஒரு கட்டத்துலையும் வரிசையாக எழுதினாக்கா இந்த கீழே அக்ஷரங்கள் மேல் அக்ஷரங்கள் வரிசையாக வரும்.
மேலே ஒரு 16 அக்ஷரம், கீழே 16 அக்ஷரம், இலக்கண பிரகாரம் எழுதணும். அது அப்படி எழுதினாக்கா முதல் வரிசையிலே முதல் அக்ஷரம் சுரா அப்படின்னு இருக்கு, சு அப்படின்னு பதம் இருக்கு. அதை பார்த்தாக்கா கீழே இருக்கக்கூடியதான் ரெண்டாவது உள்ள ரெண்டாவது அக்ஷரம் இருக்கும், அது ரா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. இப்போ இது சேர்த்தாக்கா முதல் வரியிலே முதல் அக்ஷரத்தினுடைய முதல் அக்ஷரம் சூவையும் ரெண்டாவது வரியில் கூடாத ரெண்டாவது அக்ஷரம் ராவையும் சேர்த்தா சூரா அப்படின்ற பதம் வந்துன்னா இது வந்து ஸ்லோகத்தில் முதல் அக்ஷரத்தினுடைய சூரா அப்படின்ற பதம் வருது. அப்போ ஜிக்ஸாக்கா பண்ணுறது பண்ண பாருங்க. சூரா சூரார்ச்சிதா அப்படின்றது முதல் பகுதியிலே முதல் அக்ஷரம், அப்போது ரெண்டாவது ரெண்டாவது அக்ஷரம், திருப்பி முதல்ல மூணாவது அக்ஷரம், திருப்பி ரெண்டாவதுல நாலாவது அக்ஷரம். அப்படி பார்த்தாக்கா 1 2 3 4 முதல் வரிசையிலே ஒன்னா நம்பரும், ரெண்டாவது வரிசையிலே ரெண்டாம் நம்பரும், திருப்பி மூணாவது முதல் வரிசையிலே மூணாம் நம்பரும், ரெண்டாவது வரிசையில் நாலாம் நம்பரும். இப்படி வரிசையிலே போட்டாக்கா ஒரு நடுவில் கோடு போட்டு ஜிக்ஜாக்கா ஜிக்ஜாக்கா கோலம் போடுற மாதிரி பண்ணிட்டே வந்தாக்கா இந்த ஸ்லோகம் அப்படியும் இந்த ஸ்லோகம் மாறாத வரும். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து 913 உண்டான அந்த டிராயிங் வந்து ஸ்கேன் பண்ணி இப்போ டிஸ்பிளே ஆயின்ட்ருக்கு உங்களுக்கு, அதை கிருப்பை பண்ணி பாருங்கோ. அந்த டிராயிங் பிரகாரம் அந்த ஃபோட்டோ படம் பிரகாரம் இந்த ஸ்லோகம் அப்படியும் வந்து தேசிக்க அப்படி வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வரும். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராஸ்ருதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்று அர்த்தம் பரப்பினா சித்திர ரூபத்திலே சுவாமி தேசிகன் நடிச்சு இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கார் நமக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு கோமுத்ரிகா பந்தம்னு பேர், கோனா பசு. இந்த பசு என்ன பண்ணும் சில சமயங்களில் நிறையா பார்த்து தொழுவத்தில் பார்த்துருக்கோம், கிராமப்புறங்களில் மாடு மேய்ச்சிட்டு ஓட்டின்னு போவோம் பட்டிக்கு. அப்போ சில சமயங்களில் நடந்து போகும்போதும் கோ வந்து அந்த தன்னுடைய அந்த மூத்திரத்தை வெளிப்படுத்தும், விசர்ஜனம் பண்ணும். அப்போடும்போது என்னன்னா ஒரே பைப்லேருந்து கொட்டுற மாதிரி வர அந்த விஷயம் வெளியில் வராது, விட்டு விட்டு வரும். முதல்ல ஃபோர்ஸாக வரும், அப்புறம் சின்ன ட்ராப்பு, அப்புறம் ஃபோர்ஸாக வரும் சின்ன ட்ராப். அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சுரா சுரா சிதான்றது முதல் வரியிலே முதல் வரியிலே கூட முதல் அக்ஷரமும், ரெண்டாவது வரியில் சரா சரா சிதா கூடிய அந்த ச ரா ரெண்டாவது அக்ஷரமும் அது சேர்ந்துட்டாக்க முதல் வரியோட முதல் ரெண்டு அக்ஷரம் வந்துடும். அப்புறம் பார்த்தா சுரா சுரா சிதா அப்படின்னா முதல் வரியில் கூட மூணாவது அக்ஷரமும், ரெண்டாவது வரி கூட நாலாவது அக்ஷரமும், முதல் வரியிலே அஞ்சாவது அக்ஷரமும், ரெண்டாவது வரியிலே அந்த ஆறாவது அக்ஷரம் பார்த்தாக்க சுரா சுராட்சிதான் வரும். இந்த டிராயிங்கை நீங்கள் வந்து இப்போ கண்ணால் பார்த்துட்டோ இல்லை ஸ்ரீகோசத்தை கையில் வச்சுட்டோ நீங்கள் இதை சேவிச்சு பார்த்தீங்கன்னா தேசிகனுடைய அந்த சம்ஸ்கிருத பரிமளம் ஞானம் இப்படியும் ஸ்லோகம் பண்ண முடியும். எப்படி எழுதினாலும் அர்த்தம் வரும்படியானதான ஒரு சுவாமி தேசிகனுடைய சம்ஸ்கிருத மேதாவிலாசம். அவர் அடிச்சுக்கிறதுக்கு லோகத்தில் வந்து ஒத்திரமே கிடையாது. இமேலே கொடுத்த கட்டத்தில் எழுத்துக்களை இடமிருந்து வளமாக வாசிக்கும் போதும் நமக்கு அந்த ஸ்லோகம் வரும், முதல் வரியும் சரி ரெண்டாவது வரியும் சரி. அதே மாதிரி இமேலே கொடுத்த சித்திரத்துலேருந்து ஒன்றில் ஒன்று ரெண்டில் ரெண்டு, ஒன்றில் மூணு ரெண்டில் நாலு, ஒன்றில் அஞ்சு ரெண்டில் ஆறு, அந்த மாதிரி பார்த்தே படித்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மாறாமல் வருதும். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராச்சிதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா அப்படின்னு இந்த 913 என்ற ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமாக நமக்கு அமைச்சிருக்க இதை சம்ஸ்கிருதத்தை ரசிக்கிறதுக்கு அப்படியே சொல்கிறேன். இதனுடைய அர்த்தங்களை வந்து நம்ம உபன்யாசத்தை ஏற்கனவே பண்ணிட்டோம். இந்த இலக்கணத்தையும் இந்த சாகித்யம் ஸ்லோகம் பண்ணக்கூடிய அந்த சுவாமியுடைய மேதாவிலாசத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த உபன்யாசம். இப்போது அடுத்த ஸ்லோகம் எப்படின்னாக்கா
9:21 ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகமும் ஒரு வேறு விதமான இலக்கணத்தின் பிறகா நமக்கு கிடச்சிருக்கு. இதை பாதுகாசாக்க வியாக்கியானத்தில் வந்து அவ வந்து சில படங்கள் கொடுத்துருக்கா. அந்த படத்தை வச்சாக்கா அது வந்து கிரந்தத்தில் இருக்குது. அதனால் தமிழில் எழுதி இந்த இது நமக்கு இப்போ சமர்ப்பிக்கும் பாக்கியம் கிடச்சிது நமக்கு. இது ஒரு சித்திரமான முறை. இந்த முறைக்கு சித்திரபந்தம் அப்படின்றார். சித்திரபந்தம்னா ஒரு உடுக்க மாதிரி, உடுக்க மாதிரி ரெண்டு பக்கமும் பெருசாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் குறுகி இருக்கும். அதை மாதிரி சொல்கிறார் தேசிகன். அந்த இடத்துல உடுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடுக்குடுக்க பாண்டி வச்சுருப்பானே அது உடுக்க. அந்த பினாக்கினி சொல்லப்பட்ட சிவனார் கிட்ட கையில் இருக்கதும் அது ஒரு உடுக்க. அதே மாதிரி சாபூப ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா தாரபா சக்ருபா துஷ்டிபூரபா ராம பாதுகா அப்படின்னு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் முரஜ பந்தம்னு பேர் வச்சிருக்கா. முரஜம்னா உடுக்கேன்னு சொன்னோம். அது உடுக்கையில் வந்து நடுவில் ஒரு கயிறு கட்டி பார்த்துருப்பேன் இல்லைங்க, அது பார்த்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கயிறு எவ்விதம் இழுத்து கட்டுறாலோ ஜிக்ஸாக்காக இருக்கும். இந்த கூடை பின்றவா அவளை பார்த்தா குறுக்கி நடிக்கும் போகும். அந்த மாதிரி எழுத்துக்களை சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அமைச்சிருக்கார். உடுக்கையில் வந்து கயிறு வந்து எந்த விதத்தில் இழுத்து கட்டப்பட்டிருக்கோ அதே போல் இந்த முரஜ பந்தத்தில் இருந்தாலும் ஸ்லோகம் ரீதியாக சுவாமி தேசிகன் அமைச்சிருக்கார் நமக்கு. இந்த சித்திரமும் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கு. ஸ்லோகம் நம்பர் 9:21 சாபூபா ராமபாரஸ்தா விபூபாஸ்தி சபாரதா, அடுத்தது தாரபா சக்ருபா துஷ்டிபூரபா ராம பாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இது அர்த்தங்களை உபன்யாசத்தை நம்ம சொல்லிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்த இது ஷேர் பண்ணியிருக்கா இப்போ அந்த ஸ்லோகத்தை. இப்போ அதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த நம்பர் போட்டிருக்கா பாருங்க, 1, 10, 11, 4, 5, 14, 15, 8. அடுத்த வரையில் ரெண்டாவது வரையில் வந்து 9, 2, 3, 12, 13, 6, 7, 16 கொடுத்துருக்கா. இப்போது முதல் வரையில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ரெண்டாவது வரையில் இருக்கக்கூடியதான நம்பர் 2 அதிலே நம்பர் 3 சபூபா அப்படின்னு வருதா, 1 ரெண்டாம் நம்பர் 3 நம்பர். அடுத்தது 4 நம்பர் மேலே இருக்கு பாருங்க இல்லையா, 4, 5 ராம பாறை, 6, 7 கீழே இருக்கும். அடுத்து ஸ்தானம் மேலே 8 நம்பரில் இருக்கும். இதே மாதிரி குறுக்கி நடிக்கும் ஒரு உடுக்கையில் வந்து அதனுடைய பந்தம் பண்ணுறதுக்கு அந்த கயரை எப்படி கட்டுவாளோ அதை போலே சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக அமைச்சிருக்கார். இந்த கட்டத்தில் இடமிருந்து வளமாக அந்த ஸ்லோகத்தை வாசித்தாலும் நமக்கு ஸ்லோகம் வந்துடும். 1, 10, 11, 4 அதை வாசித்தால் ஸ்லோகம் அப்படியே வரும். கீழே 17, 26, 27 அந்த அப்படி வாசித்தாலும் அந்த நம்பர் பிரகாரம் வரும். அல்லது இந்த முரஜபதம் என்று சொல்லப்பட்ட உடுக்கை போலக்கு கூட அமைப்பு இருக்க கோடு போட்டிருக்க பாருங்க அதில். அது மாதிரி சாபூபாராம பாரஸ்தா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9, 10, 11, 12 அது கொடுத்துருக்கா பாருங்க. விபூபாஸ்தி சபாரதா 13, 14, 15, 16 குறுக்கி நடுக்கியும் போகும். அந்த மாதிரி இந்த ஃபுல் ஸ்லோகத்துக்கும் சுவாமி தேசிகன் வந்து முரஜ வந்த ஒரு ரீதியில் அமைச்சிருக்கார். இது சம்ஸ்கிருதம் படித்தவாளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஓ இப்படிலாம் ஸ்லோகம் எழுதலாம் போட்டிருக்கு. சாகித்யம் வாசிக்கிறவாளுக்கு அந்த ஞானம், எந்த எழுத்தை எப்படி போடணும், அதே சமயத்தில் வியாகரணம் இலக்கண பிழை இல்லாமல் இருக்கணும், அர்த்த கௌரவமும் கூட அதில் வரணும், சொல்லப்பட்ட விஷயம் பாதுகையின் விஷயமும் மாறக்கூடாது. இவ்வளோ விஷயத்தை சுவாமி தேசிய ஒரு 3 மணி காலத்தை ஒரு 1008 ஸ்லோகம் கொடுத்துருக்கார் அப்படின்னா சுவாமியினுடைய
அந்த ஞானம் சாட்சாத் பெருமாள் மட்டும்தான் இந்த பாதையை எழுத முடியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. அப்படியிருந்து அப்போனா இந்த பாதையினுடைய பிரபாவம் எப்படி வந்து பேசப்படுறதுன்னு நீங்கள் பார்க்கணும். அடுத்தது அற்புதமான ஒன்று இது, சதுரங்க பந்தம், சதுரங்க குதிரை பந்தம்னு கூட இந்த இந்த சொல்லுவா. ஸ்லோகம் நம்பர் 929, இது வந்து அதனுடைய அந்த படம் வந்து ஷேர் பண்ணியிருக்கா, எழுத்து போட்டிருக்கா பாருங்கோ. 1:30, 9:20, 3:24, 11:26 முதல் வரியிலையும் அப்படியே வரிசையாக இந்த வந்து விஷயம் வந்துட்டுருக்கு. இதுக்கு சதுரங்க பந்தம்னு பேர். 4 4 செட்ஸாக 8 8 செட்ஸாக கூட பண்ணலாம். இத சதுரங்கம்ன்றது நம்ம செஸ் போர்டு இது சொல்கிறோம் இல்லையா, அதில் மொத்தம் 64 கட்டங்கள் இருக்கும். கருப்பு கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் மாறி மாறி இருக்கும். அதில் வந்து முக்கியமானது இந்த குதிரைன்னு சொல்லுவா, ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவா. அந்த குதிரையானது, இது சதுரங்கம் தெரிஞ்சவாளுக்கு இது ஈஸியாக புரியும். அந்த ஹார்ஸ் அப்படின்றது வந்து என்ன, எல் ஷேப்பில் தான் அது மூவ் ஆகும். அந்த காயின் மட்டும் எல் ஷேப்பில் தான் அது மூவ் ஆகும். ஆனால் அது வந்து எல்லா கட்டத்தையும் தொடாது, ஏற்கனவே தொட்ட ஒரு கட்டத்தை திருப்பி தொடக்கூடாது அப்படின்னு நியதி ஒரு தியரி இருந்தது. அதுக்கு பேர் நைட்ஸ் டூர் ப்ராப்ளம் அப்படின்னு அந்த சதுரங்க பந்தத்தில் சொல்லுவாத்து. ஆனால் இந்த தியரி வந்து எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்து, இதில் வந்து ஒரு எல்லா கட்டத்து உள்ளேயும் இந்த குதிரை என்ற காயினால் போயிட்டு வர முடியாது அப்படின்றது வந்து 1000 வருஷம் முன்னாடியே இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காது விஷயத்தை. இதில் வந்து இதில் கேள்வி என்னென்னா, இந்த ஆர்ஸ் சொல்லப்பட்டதான அந்த காயின் வந்து எல்லா பாக்ஸையும் தொடணும். இது 1. 2, ஏற்கனவே அது வந்து டச் பண்ண ஒரு பாக்ஸை திருப்பி 2வது தடவை தொடக்கூடாது. அந்த பாக்ஸு சேம் பாக்ஸில் போய் இந்த குதிரை நிற்கக்கூடாது. ஆனால் எல் ஷேப்பில் மட்டுமே மூவ் ஆகணும். 3 கண்டிஷன் இதில். இப்படி இந்த 64 இதுக்குள்ளேயும் அந்த காயினை வந்து இது மாதிரி பண்ண முடியாதுன்னு ஒரு 1000 வருஷமாக ரிசர்ச் நடந்திருந்தது. இதை வந்து லியோ ஹார்ட் அப்படின்னு ஒரு மேத்தமேட்டிஷியன் வந்து ட்ரை பண்ணியிருந்தார் ரொம்ப வருஷமாக. ஆனால் இதுக்கு 1823 அப்படின்னு சொல்கிறது 1000 வருஷம் முன்னாடி. இப்போ 1823 ஆல்மோஸ்ட் 180 வருஷம் முன்னாடி ஹெச்சி வான் ஹான்ஸ் டிராஃப், வான் டிராஃப்னு பேர் அவனுக்கு, வான் டிராஃப்னு சொல்லலாம். அவர் வந்து இந்த குதிரை வந்து எல் ஷேப்பில் வந்து எல்லா கட்டத்தையும் தொடும், அதே சமயத்தில் ஒரு கட்டத்தை ஒரு முறை மட்டுமே தொடும் அப்படின்னு நிரூபணம் பண்ணார். இது வந்து அவர் ரொம்ப நிறையா கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்லாம் விஷயங்கள் வந்தது. ஆனால் நம்மளுடைய ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்ன்னு கேட்டாக்கா, 750 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிருக்க தன்னுடைய ஸ்லோகத்தின் மூலமாக. எந்த ஸ்லோகம்னா பாதுகா சகசிரம் 929, ஸ்திராகசாம் சதாராத்யா விகதா விகதாகதா மதா சத்பாதுகே சராசா மா ரங்கராஜ பதம் நய. இதுதான் 929வது ஸ்லோகம். சிராகசாம் சதாராத்யா விகதாக ததாமதா சத்பாதுகே சராசாமா ரங்கராஜ பதம் நய அப்படின்னு ஸ்லோகம் பண்ணியிருக்க.
இது எந்த பந்தத்தில் எந்த இலக்கணத்திலே பண்ணது, என்னுடைய சாகித்யத்தில் பண்ணதுன்னா சதுரங்க அது குதிரை பந்தம்னு சொல்லுவாள். சதுரங்கட்டத்தை 4 வரிசைகளை இதில் வரையணும். மேலே ஃபோட்டோ காட்டிருக்கான் உங்களுக்கு. இதில் முதல் எழுத்து தொடங்கி மேலே சொன்னப்பட்டதான அந்த வரைபடம் மூலமாக 1, 2, 3, 4 ஸ்திதா ஸ்திதா சம போட்டிருக்கா பாருங்க. அதை மாதிரி வாசிச்சாக்க இந்த குதிரை எப்படி மூவ் ஆகுமோ அந்த சதுரங்கத்தில் அது மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் மூவ் ஆகும், எல் ஷேப்பில் மூவ் ஆகும். இது வந்து சுவாமி தேசிகன் 750 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதமாக கொடுத்துருக்கார். இது எப்படி படிக்கணும்னா படத்தில் இடமிருந்து வலம் என்ற வரிசையில் படித்தா மேலே உள்ள ஸ்லோகம் கிடச்சிரும். அல்லது படத்தில் 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, அது படிக்கணும். இப்போ முதல் வரி மட்டும் அடி வந்து படித்து காட்டுறேன் பாருங்கோ. ஸ்திதா சம யரா, அப்புறம் வந்து ஜட்பா 7, 8 இருக்கு. இப்போ 9வது அக்ஷரம் அப்படின்னு போனால் 9 கத ரா, அடுத்து 12வது அக்ஷரம் மா அப்படி இருக்கு இல்லையா. இப்போ ஒவ்வொரு அக்ஷரம் படிச்சுன்னு போனாக்கா இந்த ஸ்திராகசாம் சதாராத்யா விகதாக ததாமதா சத்பாதுகே சராசா மா ரங்கராஜ பதம் நய. இந்த ஸ்லோகம் வந்து இந்த சதுரங்க பந்தத்தில் குதிரை எப்படி அந்த காயன் மூவ் ஆகுமோ, எல் ஷேப்பில் மூவ் ஆகுமோ, டானா ஷேப்பில் மூவ் ஆகுமோ, அதை போலே இந்த மூவ் ஆகி மேலே கொடுத்த ஸ்லோகம் நமக்கு திருப்பி வந்துடும் அப்படியே நமக்கு. அப்படின்னா இப்படி எழுதணும்னாக்கா என்ன ஒரு விதமான ஒரு ஞானம். சர்வஜன்னு சொல்லுவார் இல்லையா, சாட்சாத்து தேசிகன் தான் அது. அவருக்கு வந்து எல்லா பாஷையும் தெரியும், அந்த பாஷையில் தேவ பாஷையான சம்ஸ்கிருதத்தில் எப்படி ஸ்லோகம் பண்ணவும் தெரியும். அனுஷ்டுப்பா பண்ணுவார், இந்த விருத்தமாக பண்ணுவார், அந்த விருத்தமாக பண்ணுவார், இந்த பந்தத்தில் பண்ணுவார், எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் அவராலே பண்ண முடியும் அப்படின்னு காட்டுற. எல்லா பாக்ஸையும் இந்த குதிரையான தொடர்ந்து ஏற்கனவே தொட்ட இடத்தை திருப்பி தொடாது, எல் ஷேப்லேயே போகும். அப்படி பார்த்துனாக்கா இந்த குதிரை என்ற காயினா அது 64 கட்டத்திலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடியதான ஒரு யோகியதை உள்ளது அப்படி என்பதை 1000 வருஷம் முன்னாடி கொடுத்த குஸ்டினை சுவாமி தேசம் ஒரு 300 வருஷத்துக்கு கழிச்சே சால்வ் பண்ணிட்டார். 750 வருஷம் முன்னாடியே சால்வ் பண்ணிட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தன் வந்து 1823 அதில் வந்து வான்ட்ராஃப்ன்ற ஒருத்தன் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் குதிரை வந்து எல்லா கட்டத்தையும் மூவ் ஆகும்ட்டு. இந்த விஷயம் 750 வருஷம் முன்னாடி சுவாமி தேசிகன் பண்ணிட்டாருன்னு சொல்லி விக்கிபீடியாவில் வந்து இந்த மேட்டரை வந்து அவைலபிளாக இருக்குது. அதை வந்து ஆஸ்திகால் வந்து இங்கிலீஷ் ஞானம் அல்லவா, அதை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது இந்த விஷயம், இந்த கணக்கு விஷயம், மேத்தமேட்டிக்ஸ் விஷயம் பாதுகாசத்தில் இருக்குன்னு நம்ம படிக்கும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலே ஒரு ஆசையிலே ஆஸ்திகால் இடத்துலேயே நான் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்து நடிகேன். அதனால் இது சதுரங்கம் தெரிஞ்சவா, செஸ் போர்டு பற்றி தெரிஞ்சவா இதை ரசிக்க முடியும் இந்த விஷயத்தை. அதனாலே இங்கே ஆஸ்திகாட்டை பகிர்ந்து நடிகேன். இப்படி 3 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாயிருக்கு. அடுத்தது உண்டான ஒரு ஸ்லோகம் அர்த்த பிரமக பந்தம் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எப்படின்னாக்கா இது முண்டான சதுரங்க மந்திரம் சொன்னது அதே மாதிரி 930வது ஸ்லோகம். இது சதுரங்க மந்திரத்தை வச்சுட்டே இந்த 929 சதுரங்க பந்தம் இந்த ஸ்லோகம் அப்படியே உல்டாவா பண்ணி சுவாமி தேசிகனது 900 அடுத்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். இந்த சிதா சமய ராஜ்பா கதரா மாதகே கவி துரம் ஹசாம் சன்னதாதா சாத்யா தாபக ராசரா அப்படின்னு கொடுத்துருக்கார். அழகா துரம் ஹசாம் சன்னதா சாத்யாதாபகராசரா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் வந்து இதே மாதிரி சதுரங்க மந்தத்தம் உல்டாவா பண்ணி போட்டாலும் வரும் அப்படின்னு தேசிகன் வந்து சதுரங்க மந்தத்தை நமக்கு காட்டியிருக்கார். அப்படின்னா பாருங்க ஒரு ஸ்லோகத்தையும் அப்படியே எழுத முடியும்,
ஒரு ஸ்லோகத்துக்கும் இன்னொரு ஸ்லோகத்துக்கும் சங்கதி வச்சும் அதே அர்த்தம் வரும்படியாக சுவாமி தேசியனால் எழுத முடியுதுன்னா அவருடைய அந்த ஞானத்தை வந்து நம்மளால் வந்து அளவிட்டு பார்க்க முடியாது. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், இதில் என்னன்னு கேட்டாக்கா அர்த்த பிரமக பந்தம்னு வரும். இதனுடைய சித்திரம் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கா, ஸ்லோகம் 931 அடியேன், 931 லோகதாரா காமசாரா கவிராத துராவசா. அடுத்தது தாரகதே பாதராம ராஜதே ராமபாதுகா அப்படின்னு ஸ்லோகம். இது அந்த எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோகதார வரிசையாக ஸ்லோகம் போட்டிருக்கா 1917-25. இடமிருந்து வலம் வாசித்தாலும் மேற்கொண்டு ஸ்லோகம் வரும், சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கட்டங்களாக போட்டிருக்கா, நமக்கு எட்டு கட்டமாக போட்டிருக்கா, 4 to 32 பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில், அந்த டயக்ராமில். இதில் முதல்ல சொன்னது இடமிருந்து வலமாகவும் ஸ்லோகம் கிடைக்கிறது, மேலிருந்து கீழாகவும் ஸ்லோகம் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க 1 2 3 4 போட்டிருக்கா பாருங்கோ, லோகதாரா, அடுத்தா அடுத்தது கீழேருந்து கடைசி கட்டத்தில் கீழேருந்து மேலே வாசிக்கணும். அந்த கட்டத்தை பார்த்தா தெரியும், முதல்ல லோகதாரா 1 to 4 ஃபஸ்ட்டு கட்டத்தில் டவுன்வர்ட்ஸ், அடுத்தது அதே 8வது கட்டத்தில் 5வது நம்பர் போட்டிருக்கு, அதுலேருந்து காமராசா காமசாரா அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ திருப்பி 2வது கட்டத்துக்கு வாங்கோ, கவிராஜ வருதா, அடுத்தது 7வது கட்டத்துக்கு போங்கோ, துராவசா. இப்போ முதல் வரி முடிஞ்சு போச்சு, அடுத்தது 2வது வரிக்கு முதல் வரியில 3வது கட்டம் தாரகதே அப்படின் இருக்கா, அடுத்தது 6வது கட்டத்தை பதராமா பாதராமான் இருக்கு, அடுத்து 5வதுல பார்த்து அப்படின்னாக்கா ராஜதேரா ராஜதே ராம பாதுகா அப்படின்னு 25 to 32 வரைக்கும் அக்ஷரம் போடுது. இப்போ இது பாருங்க, இந்த ரீதியிலே வாசித்தாலும் இந்த ஸ்லோகத்தை வந்து மேற்கொண்ட அந்த ஸ்லோகம் வந்துடணும் இல்லை, லோகதாரா காமசாரா கவிராஜ துராவசா தாரகதே பாதராம ராஜதே ராம பாதுகா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகத்தை அர்த்த பிரமக பந்தம்னு பேர் இருக்கு. கீழிருந்து வலம் வாசித்தாலும் வரும், மேலிருந்து கீழ் முதல் பகுதியை வாசித்து கடைசி பகுதியில் கீழிருந்து மேல் நோக்கி வாசித்தாலும் இந்த ஸ்லோகத்தினுடைய அந்த விஷயம் வந்து ஒரு பாதி ஸ்லோகம் கிடச்சி திருப்பி அந்த 2வது வரிலேருந்து மற்றும் 7வது பாதத்துலேருந்து வாசித்தாலும் இந்த ஸ்லோகமானது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பெரியவர் நிர்வாகம் பண்ணியிருக்க அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு அற்புதமான இந்த கவிநயம், சுவாமியுடைய அந்த சம்ஸ்கிருத ஆளுமை எல்லாமே அற்புதம். நமக்கு சம்ஸ்கிருதம் நன்னா தெரிஞ்சவா வந்து தேசிகன் மாதிரி ஒரு ஆச்சாரியன் லோகத்தில் வந்து இனிமே அவதாரம் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாள். அதெல்லாம் நமக்கு அந்த மாதிரி இந்த தேசிகன் ஆகப்பட்டவர் சாக்ஷாத் திருவேங்கடமுடையான், அவரை வந்து நம்ம கொண்டாடுறது தான் நம்மளுடைய முக்கியமான கடமை. அவர்கிட்ட அவரை பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு சர்வ நம்ம என்னென்னலாம் நம்ம நினைக்கிறோமோ அத்தனையும் அவர் தன்னுடைய சக்தியாலே நடத்தி கொடுக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர் அந்த தேசிகன். படிக்காத பசங்க கூட நன்னா படிக்க ஆரம்பிச்சும் தேசிய பக்தி பண்ணாக்கா தேசிக திவ்யபங்கிற விக்கிரகத்தை தியானம் பண்ணாலே போகிற நமக்கு நமக்கு அந்த அனுகிரகமானது அற்புதமாக கிடைக்கும். அடுத்தது ஒரு ஸ்லோகம் 943 ஸ்லோகம், அதுக்கடுத்து 944 அற்புதமான ரெண்டு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் எப்படின்னா முதல் ஸ்லோகத்தையும் 2வது ஸ்லோகத்தையும் கம்பைன் பண்ணணும், பண்ணாதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் கிடைக்கும். கனகபீட நிவிஷ்ட தனுஸ்ததா சுமதி தாஜினு ஜானு பாஸ்மிருதா
விதிசிவ பிரமுகைஹி அபிபந்திதா விஜயதே ரகுபுங்கவ பாதுகா அப்படின்னு ஸ்லோகம் 9:43. அடுத்தது 944 ஸ்லோகம். தீனகோபி ஜனிக்லிஷ்ட பீனுத்சதா அப்படின்னு முதல் வரி இருக்குது. ஏன் ஸ்லோ வாசிக்கிறேன்னா அந்த பதம் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் புரியும். ராமபாதாவணி ஸ்வபானு வாஸ்திதா ஏதிமே வசியம் உத்தார பாவஸ்ருதா பாவஸ்ருதா தேஜசாதேன குட்டிதம் கதா கதா பாலிகா அப்படின்னு அதுதான் கொடுத்துருக்க. தேஜசா தேன குஷ்டிம் கதா பாலிகா. இதில் விஷயம் என்னன்னு அப்படின்னாக்கா, இப்போ இதுக்குண்டான அந்த படம் வரைபடம் சித்திரம் வந்து இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கோம். ஸ்லோகம் வந்து 9:43, 9:44. இதில் கனகபீட நிவிஷ்ட தனுஸ்ததா தனுஸ்ததா அந்த ஸ்லோகத்தை முதல்ல ஒரு வரியில் எழுதிக்கிறா. அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகத்தோட முதல் வரியை முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி கீழே எழுதணும். அந்த ஃபோட்டோவில் எழுதியிருக்கா பாருங்க, எழுதியிருக்காளா? தீனகோபீஜ நிக்லிஷ்ட பீனுத் சதா அப்படியே கண்டினியூ ஆகாது. ராமபாதாவணி சுவானுபவஸ்திதா அப்படின்னு போட்டிருக்கா. இப்போது அந்த வரைபடம் போல் பார்த்துதாக்க என்னென்னா, மேலே போட்டிருக்காங்கவோ முதல் வரியில் முதல் அக்ஷரமும் இது கோமுத்திரிகா பந்தம் போல இருக்கும். சில வித்தியாசம் இதில் கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். முதல் வரியிலே முதல் அக்ஷரமும் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே ரெண்டாவது அக்ஷரமும் புனகா முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே மூன்றாவது அக்ஷரமும் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலே நான்காவது அக்ஷரமும் அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். 1, 2, 3, 4 மேலே 1, கீழே 2, மேலே 3, கீழே 4 அப்படி பார்க்கும்போதும் முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் சேர்த்து மேலக்ஷரம் கீழக்ஷரம் ஜம்பிள் பண்ணி போட்டாலும் முதல் ஸ்லோகம் வந்துடும். அந்த டயக்ராம் பிரகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக தெரியும் அது. அடுத்தது முதல் ஸ்லோகத்தினுடைய 9:43 மூன்றாவது வரி நான்காவது வரியை நேராக எழுதிட்டு அதுக்கும் கீழே அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கா. இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய 9:44 மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் அதுக்கு கீழே அந்தந்த அக்ஷரத்துக்கு எழுதணும். விதிசீவ பிரமுகைஹி அபிவந்திகா விஜயதே ரகு புங்கவ பாதுகா. இது முதல் ஸ்லோகத்திலேயே மூன்றாவது வரி. ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே ஏதிமே வசியம் உத்தார பாவசிதா தேஜசா தேன குஷ்டிம் கதா பாலிகா அப்படின்னு போட்டிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்துடைய மூணாவது வரியினுடைய முதல் அக்ஷரமும் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரியுடைய இரண்டாவது அக்ஷரமும் விதிசிவ பிரமுகைஹி அபிவந்திகா. மேலே சொன்ன ஸ்லோகத்தை அந்த டயக்ராம் மாதிரி இந்த டகரத்தையும் வாசிக்கும் போது கோமுத்திரிகா பந்தத்தின் பிரகாரம் வாசிக்கும் போது அந்த முதல் பாசுரத்துடைய மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் நமக்கு கிடச்சிடும். அதாவது மேலே உபயோகப்படுத்தப்பட்ட அக்ஷரங்களையும் கீழே ஸ்லோகத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறவர் ஒரு ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் அடுத்த ஸ்லோகத்தினுடைய மூன்றாவது வரியையும் சேர்த்து ஜம்பிள் பண்ணி வாசிக்கும்போது முதல்ல முதல்ல சொன்ன உபன்யாசத்தில் கோமுத்திரிகாசம் அந்த இலக்கண பிரகாரம் வாசிக்கும்போது 9:43 ஸ்லோகம் வந்துடுது. முதல் வரி கிடச்சோம். புனகா திருப்பியும் அந்த முதல் ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியும் நம்ம சேர்க்கும் போது முதல் ஸ்லோகத்திலே மூன்றாவது வரியும் நான்காவது வரியும் கிடச்சிருக்கு நமக்கு.
அதுதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்பெஷாலிட்டி. இது இடதுலேருந்து வலது பக்கம் வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வந்துடும் இல்லையா, அதே மாதிரி மேலும் கீழும் வாசித்தாலும் இந்த ஸ்லோகம் வரும். இதுக்கு கோமூத்திரிகா ஸ்லோகம் பேர். முதல்ல மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் இப்படி அந்த பசுவானது கோவானது விட்டு விட்டு தன் மூத்திரத்தை தன்னுடைய உடம்புலேருந்து பிரித்து வெள்ளெடுக்கிறது இல்லையா, அந்த ரீதியிலே வரையப்பட்டதான ஸ்லோகம் இது. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ஸ்லோகம் 945 and 946. இதுக்கு அடுத்ததே கொடுத்துருப்பாரு. இந்த விஷயத்தையும் வந்து இந்த ஃபோட்டோவையும் இங்கே ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படின்னாக்கா, இதுவும் அந்த கோமூத்திரிகா லட்சணம். இது எப்படின்னா, இது கொஞ்சம் வித்தியாசப்படுறது. இதில் தாம நிராகிருத தாமச லோகா தாது முகே வினிதா நிஜதாசைஹி பாபமசேஷ மபகுருஷேம பாதி விபூஷித ராகவ பாதா அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாபம் அசேஷம் அபாகுருஷேமே பாதி விபூஷித ராகவ பாதா என்பது ஸ்லோகம் நம்பர் 945. அடுத்த ஒரு ஸ்லோகம், கிருபானக்தாரத சுபூரதுஷ்டா மேத்யாருச்சா பாரிஷதாமே பூபா பாதாவனிஸ்ன்யா நசுகைர் ந திருப்தா காந்தியா சமேதாதிக்ருதா நிரோதா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதிக்ருதா நிரோதா, இப்படி ரெண்டு ஸ்லோகங்கள் இருக்கு. இதில் வந்து எப்படின்னு பார்க்கணும்னா, முதல் ஸ்லோகத்தினுடைய அந்த வரைபடம் இருக்கு பாருங்கோ, 945 உடைய முதல் வரியை அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகம் 946, கிருபான கத கிருபான அந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்க, கிருபானகாரா அந்த ஸ்லோகத்தை இருக்குது. அந்த ஸ்லோகத்தை முதல் வரியை ரிவர்ஸில் முதல் வரி முதல் ஸ்லோகத்தோட ரெண்டாவது வரியில் எழுதணும். அதை அந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்க அழகாத கிருபானகத்ராத சபூரதுஷ்டா சுபூரதுஷ்டா. இப்போ பாருங்க, அது முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரியையும் இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை கவனிக்கணும், தப்பாக சொல்லிட்டாடியே. இரண்டாவது ஸ்லோகத்துடைய மூணாவது வரியை ரிவர்ஸில் முதல் ஸ்லோகத்துக்கு கீழே எழுதும்போது முதல் ஸ்லோகம் நமக்கு வந்து கிடச்சிடும். அதை எழுதிட்டு இப்போ முதல்ல மாதிரி கோமூத்திரிகா லட்சணத்தில் அதில் பாருங்கோ, தாரோமணி நிராகிருத தாமச சரியா தாமச லோகா வருது பாருங்க. அதில் ரிவர்ஸில் வாசிக்கும் போதும் வரும். இந்த இடத்துல முதல் வரியினுடைய முதல் வரியுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் வரி எழுதிட்டு இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது வரியை அதுக்கு கீழே தலைகீழாக எழுதணும். பதாவணி சந்தியா நசுகை ந திருப்தா காந்தியா சமேதாதி கிருதா நிரோதா அப்படின்றத ஒவ்வொரு அக்ஷரத்தையும் வலதுலேருந்து இடப்புறமாக எழுதிட்டு இந்த கோமூத்திரிகா லட்சண சூத்திரத்தால் உபயோகப்படுத்தினாக்கா முதல் இதனுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய விஷயம் அந்த வந்து அதில் வந்துடும். முதல் வரை இடமிருந்து வளமும் இப்படி மாத்தியப்பட்ட வரை வளமிருந்தும் இடமும் நாம் வாசிக்கும் போது அந்த முதல் ஸ்லோகத்தினுடைய விஷயம் வந்துடும். அதே மாதிரி இந்த 946 ஸ்லோகத்தையும் வாசிக்கணும். அது ஃபோட்டோ எப்படி கொடுத்துருக்காலும் அது பிரகாரம் வாசித்து பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவா, ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிவர்ஸ் அந்த கதியில் வாசிச்சுட்டாக்கா இந்த ரெண்டு ஸ்லோகத்துடைய அர்த்தங்களும் ஒரே மாதிரி இருக்கும். மாறாமல் வரும். எப்படி வாசித்தாலும் அந்த ஃபோட்டோ பிரகாரம் வாசிக்கும் போது நமக்கு வந்து அற்புதமாக அது அமைஞ்சிடும். இப்போ அப்போது இப்படி பாருங்கோ, கோமுத்திர லட்சணம் ஒன்று சொன்னால் அதிலே 3-4 வெரைட்டி காட்டுறேன் சுவாமி தேசிகன். அவரால் மட்டும்தானே முடியும் அடியேன்.
அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்தின் அடுத்த அடுத்த ரெண்டாவது அந்த பிளாக்ல பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தினுடைய மூணாவது வரி நாலாவது வரையும் சேர்த்து எழுதிட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தில் முதல் ரெண்டு வரி முதல் வரியும் ரெண்டாவது வரியும் ரிவர்ஸில் அது கீழே எழுதிட்டு கோமுத்திர லட்சணம் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது திருப்பியும் அந்த ஸ்லோகம் வந்துடும் நமக்கு. அந்த ஸ்லோகம் அப்படியே வருது அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அது மாதிரி வாசிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தை அமைச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை ஜம்பிள்டு பண்ணி இன்னொரு ஸ்லோகத்தோட ஜம்பிள்டு பண்ணி போட்டாலும் இலக்கணம் மாறாமலும் சாகித்யத்தினுடைய அந்த விதிமுறை மாறாமலும் ஸ்லோகம் அமைச்சு அதே அர்த்த பாவத்திலையும் பாதுகையே சொல்லும்படியாக வருது அப்படின்னாக்கா இது சுவாமி தேசிகனால் மட்டுமே சாத்தியமாகக்கூடிய விஷயமாக இது தெரிகிறது லோகத்தில். பெரிய கவியாச்சியவர் அப்படின்னு ஒன்று. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், அது ஸ்லோகம் இந்த கொடுக்கல, இது சம்ஸ்கிருத ஞானத்துக்கோசம் சொல்கிறேன். ஸ்லோகம் நம்பர் 917, ஸ்லோகம் நம்பர் 917. அது என்ன அற்புதம்னு கேட்டாக்கா சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு முதல்ல ராமசப்தம் சொல்லி தருவார் இல்லையா, ராமசப்தம் சொல்லி தருவார். ராமசப்தத்தில் விபக்தியானது சப்தம் விபக்தி, ஏழு விதமான விபக்தி, விபக்தினா அந்த கிராமம் சொல்லுவார். ராமோ ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமைகி, ராமாய ராமாபியாம் ராமேபெக, ராமாது ராமாபியாம் ராமேபெக, ராமஸ் ராமயோகோ ராமானாம், ராமே ராமயோகோ ராமாசு இப்படி. அப்புறம் ஹே ராம ஹே ராமோ ஹே ராமாகான்ட்டு கடைசியில் சம்போதனம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகத்தில் இந்த ஏழு விதமான விஷயங்களையும் ராமசப்தம் போல ஒரு ஸ்லோகத்தை அமைச்சிருக்க. அந்த ஸ்லோகம் ஸ்லோகத்தை மட்டும் வாசித்து விட்டுறாடியே, விருப்பப்பட்டவா அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தா சம்ஸ்கிருதம் வாசிச்சவாளுக்கு தெரியும். அதில் அதில் ராமகா அப்படின்ற பத மாதிரி யாமகா ஸ்ரீயதி யாம் தத்தே ஏன யாத்யாய யாஷ்ச யா யாசிய மானாய அடுத்து யைன்னு போட்டிருக்கார். அது ரெண்டாக பிரிக்கணும் அந்த ஸ்லோகத்தை. யா ஏன்னு அர்த்தம் அது, வான்யா சா மாமவது பாதுகா அப்படின்னு போட்டிருக்கார். இதில் யாமகா சப்தம் ராமசப்தம் போல பிரதமா விபக்தி, யாம் என்றது துத்தியா விபக்தியாக ராமம்ன்ற மாதிரி, அடுத்தது யகா ஏன ராமேன திருத்தியா விபக்தி, அடுத்தது ஆய சப்தத்தாலே சதுர்த்தி விபக்தியும், யாத்துன்னு ஒரு சப்தம் எடுத்திருக்கார் யாத்யா அப்படின்னு இருக்கார். யாத்யாய அப்படின்னா சதுர்த்தி விபக்தியும் ராமாய ராமாத்து ரெண்டு வந்துடுத்து. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா யாசிய மானாய யா ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெண்டாவது வரியில் யாசியக்கு ராமசிய சப்தமும் யா ஏ அப்படின்றது சப்தவிபக்தியான ராமே ராமனில் அப்படின்னு காட்டிருக்கிறது. பெருமாளிடத்தில் அர்த்தம், ரகுநாதனிடத்தில் அர்த்தம். இது ஏழு விதமான விபக்தியும் இந்த இடத்துல சுவாமி தேசம் உபயோகப்படுத்தி ஒரே ஸ்லோகத்தை காட்டிருக்கார். யாமகா ஸ்ரயதி யாம் தத்தே யைன யாத்யாய யாஷ்சயா யாஸ்யமானாய யை வாண்யா சாமாம் அவது பாதுகா அப்படின்னு ஸ்லோகத்தை வாசிக்கணும். இப்போது ஏழு விதமான விபக்திகளையும் ஒரே ஸ்லோகத்தை அமைச்சிருக்கேன் சுவாமி. அப்படின்னா எப்படி அவருடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தேசிகனை எவ்வளோ கொண்டாடினாலும் தகும் நம்ம லைஃப் டைத்துக்கு. அதனால தான் ஸ்பெஷலாக இந்த ஒரு உபன்யாசம் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு சித்திர பத்ததுக்கேன்ட்டு. அடுத்தது நம்ம தேவர்கள் ஆஸ்திகால்கிட்ட நான் அரியன் பகுந்துன்றது வந்து ஒரு அஞ்சாறு ஸ்லோகங்கள் தான் சம்ஸ்கிருத இலக்கண பிரகாரம் சொன்னேன். இதில் நிறையா விஷயங்கள் சாய்ச்சிருக்கார், நிறையா பந்தங்களை சாய்ச்சிருக்கார். அஷ்டதல பந்தம்னு பேர், எட்டு இதழ் தாமரை கொண்டது போலே அந்த எட்டு இதழ் தாமரை மாதிரி டயக்ராம் போட்டு அதில் ஸ்லோகம் எதுனாலும் டேலி ஆகும். அதே மாதிரி சோடச தலபந்தம்னு பேர் ஒன்று, பதினாறு இதழ் தாமரை கொண்ட டயக்ராம், அதில் இந்த ஸ்லோகத்தினாலும் பாதுகா பாதுகான்னு வரும். அடுத்தது சரபந்தம், ஒரு அம்பு விட்டால் எப்படி வேகமாக போகுமோ அதே போல சர அம்பினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அப்படியே வந்து சுவாமி தேசிய ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அடுத்தது தீசிங்காடக சக்கரபந்தம்னு ஒன்று பேர், இரண்டடுக்கு தாமரைன்னு சொல்லுவாள்,
இந்த அடுக்கு மல்லின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து அடுக்கு தாமரை அடுக்கு அல்லின்னு கூட சொல்லுவார். இரண்டடுக்கு தாமரை அதை போலவும் தேசிக ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதுக்கு அடுத்தது திச்சதுஷ்டிக சக்கரபந்தம் எண்கோணம், எண்கோணத்திலையும் பண்ணியிருக்கார் சுவாமி தேசிகன். அதுக்கெல்லாம் ஃபோட்டோ இந்த வியாக்கியானங்களை போட்டிருக்கா பெரியவா. அப்படியே அப்படி வந்து சிலதை மட்டும்தான் விஜயம் பண்ணினா உபன்யாசத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதில் பிரவேசம் உள்ளவா அந்த ஸ்ரீகோசத்தை எடுத்து பார்த்தாக்கா தெரியும் அது. அட சதுரர சக்கரபந்தம்னு பேர். சதுரம்னா என்ன? ஒரு ரவுண்டை நாலாக பிரித்து திருப்பி கோடு போட்டு திருப்பி பிரிக்கிறது சதுரர பந்தம். அதுக்கு அது அப்புனரக்த வியஞ்சனம்னு ஒன்று பேர். அப்புனரக்த வியஞ்சனம் எழுத்துனாத சமூகத்தை மெய்யெழுத்துன்னு தமிழில் மெய்யெழுத்து சொல்லாமல் சமூகத்தை மெய்யெழுத்து இருக்கு. ஆ ஜி ஊரு அப்படின்னு இருக்கு. அந்த ஏற்கனவே இருந்து எழுத்து புனக அந்த ஸ்லோகத்தில் வராமல் ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்க, ஒரு தடவை உபயோகப்படுத்தப்பட்ட எழுத்து திருப்பிய அந்த ஸ்லோகத்தில் வராது. அப்படி படுக்க அதுக்கு வந்து அப்புனரக்த வியஞ்சனம்னு பேர். புனகானா திருப்பின்னு அர்த்தம், ஆ முன்னு சேர்த்தா திரும்பி வராதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் வந்து நமக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பையும் சுவாமி தேசிகனுடைய அந்த வியாகரண ஞானம், கவித்துவம், சாகித்யத்தில் இருக்கக்கூடியதான அந்த பிரவேசம், இதெல்லாம் ஒரு ராத்திரிலே 3 மணி காலத்துக்குள்ளே 1008 ஸ்லோகம் சித்திரத்துக்கு மட்டும், இந்த மாதிரி இலக்கணத்துக்கு மட்டும் தனியாக ஒரு போட்டுவிட்டார். மொத்தமே சாகித்ய ஞானம் தான் அதில். சாஸ்திரமும் சொல்லியிருக்கார் அதில். அதில் பார்த்தா சித்திரபந்தத்துக்கு மட்டும் அந்த சாகித்யத்தை வச்சு விளாச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால் நான் சுவாமி தேசிகன் எப்படி நம்ம கொண்டாடும் என்பது நமக்கு வந்து ஒவ்வொரு பாகத்தாலும் மனசை தொட்டு பார்த்துக்கணும். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் நமக்கு கிடச்சிருக்கார். அதனால இந்த சுவாமி தேசிகனுடைய பிராபியமாகவும் பிராபகமாகவும் பற்றி இந்த பாதுகா சாஸ்திரம் நம்ம சேவிக்கும் போது சம்ஸ்கிருத ஞானம், இப்போ பாருங்கள் மொத்தம் இப்போ அடிக்கடி பேசுகிறது எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். அதில் பிரவேசம் உள்ளவா அற்புதமாக இந்த உபன்யாசம் ரசிக்கலாம். இல்லாதவாலும் வியாக்கியங்கள் எடுத்து பார்த்தா அடியன் சொன்ன விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதனாலே சுவாமி தேசிகனுடைய அந்த கவிநயத்தை காட்டுறதுக்கு ஒரு சின்ன உபன்யாசம் ஒரு 40 நிமிஷம் டைம் எடுத்துட்டு அடியேன் ஆசிகால் மன்னிக்கணும். இதோட இந்த சித்திர பத்ததி சம்பூர்ணமாகிறது. நாளையிலேருந்து அடுத்த பத்ததியான நிர்வேத பத்ததி, அதுக்கடுத்தம் பல பத்ததி இருக்குது. அதுக்கப்புறம் பலஸ்ருதி ஒன்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த பாதுகாசத்தை பூர்த்தி பண்ணுவோம். தேசிகன் எல்லாருக்கும் நல்ல ஞானத்தையும் ஒரு தேக சுகத்தையும் கொடுக்கணும்ட்டு அவர் திருடைய பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசம் முடிச்சுக்கிற அடியன். கவிதா ஆர்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.